திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அணைகின்ற பதிவை ஆரம்பிக்கலாம். அன்பர்களே, இறைவனை உணர்தல் அல்லது இறைவனை சரணடைதல் அப்படிங்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக சொல்லலாம். ஒன்று, நம்ம இப்போ ஆலயங்களை பராமரிக்கிறோம், உழவார பணிகளை செய்கிறோம் அப்படின்னா அது ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு நிலையிலே மனிதனுக்கு இறைவனை பற்றிய புரிதல் உண்டாக வேண்டும் என்றதற்காக அந்த உழவார பணிகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. உள்ளபடியே அப்படி ஆலயங்கள் எல்லாம் சரியாக புனரமைக்கப்பட்டு அது பராமரிக்கப்படுகின்ற பட்சத்திலே அங்கு இருக்கக்கூடிய ஆற்றல்களை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது நம்மால் அந்த இறைநிலையை பற்றிய சிறிய விழிப்புணர்வை நம்மால் பெற முடியும். அதற்காகத்தான் அதை அழிந்து விடாமல் பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த புற விஷயங்கள் நாம் செய்கின்றோம் இல்லையா, அபிஷேகம், ஆராதனைகள், இன்னும் சொல்ல பேர் அந்த கர்வத்தோடு நான் செய்கிறேன், ஆலயத்திற்கு நான் செய்கின்றேன் அப்படிங்கிற ஒரு கர்வத்தோடு சில விஷயங்களை ஆலயத்திற்கு செய்யும் பொழுது அது பலனில்லாமல் தான் போகிறது. தவறாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். எந்த ஒரு மனிதனின் மனதிலே எந்த ஒரு தனிப்பட்ட அகங்காரமோ கர்வமோ இல்லாமல் நான் அப்படிங்கிறதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு ஒரு விஷயம் இல்லாமல் செய்யும் பொழுது தான் அது ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது, வாழ்க்கையிலே ஒரு உயர்வை அடைய செய்யும். எந்த இடத்துலையும் நான் அந்த அகங்காரம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதோ அந்த பக்திக்கு வந்து மதிப்பு இல்லாமல் போயிடும். தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ இறைநிலையை இறைவனை எவ்வாறு உணர முடியும் அப்படின்னா நம்ம இறைவனை நோக்கி கொஞ்சமாக நகர்ந்தால் போதும். இறைவனை நோக்கி கொஞ்சம் நகர்ந்தால் போதும். எங்கே நகர்றது? உள்ளத்தே இருக்கின்ற இறைவனை உள்ளார உணர்தலுக்கு ஒருபடி எடுத்து வைத்தால் போதும். நீங்கள் கொஞ்சம் அப்படியே அமைதியாக தியானத்திலிருந்து உள்ளே இருக்கக்கூடியவரை தேட ஆரம்பித்தா போதும், நம்மளுக்கு அந்த உணர்தல் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்பட ஆரம்பிச்சிடும். எப்படி அப்படின்னா, இப்போ அடுப்பில் நெருப்பு மூட்டியாச்சு, நெருப்பு நிறைய எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த விறகு இருக்கு இல்லையா, அந்த விறகு அந்த நெருப்பில் போட்டுட்டோன்னா அந்த நெருப்பெல்லாம் என்ன ஆகிடும், இந்த விறகையும் நெருப்பாக்கிடும். ஒரு கறிக்கொட்டை இருக்குது, தூக்கி உள்ளே போடுறோம், அந்த நெருப்பு இந்த கறிக்கொட்டையை நெருப்பாக்கிடும். அதை தன்னகப்படுத்தி கொள்ளுதல் அப்படின்ட்டு பேர். இப்போ இறைவன் வந்துட்டு ஜோதி ரூபமாக இருக்கிறார், நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்வதற்கு முயற்சி செய்து உணர்வதற்கு முயற்சி செய்து அவரை நெருங்கினால் அந்த வெப்பமாகப்பட்டது நம்மளையும் சூழ்ந்து கொள்ளும், நம்மளை தன்வசப்படுத்தி கொள்ளும். அப்போ நம்ம என்ன முயற்சி செய்யணும் அப்படின்னா அவரை நோக்கி நகர முயற்சி செய்ய வேண்டும். மனதளவிலே அவரை நோக்கி நகர முயற்சி செய்ய வேண்டும். ஆலயங்கள் எழுப்ப வேண்டும், ஆலயங்களை பராமரிக்க வேண்டும், அந்த பூஜை புனஸ்காரங்கள் செய்ய வேண்டும். ஆரம்ப நிலைக்கு ஏற்றவை இவையெல்லாம். அப்பாற்பட்டு நான் உள்ள தளவிலே அந்த உயிர் அளவிலே இறைவனை உணர்தல் வேண்டும், அவருடன் நிரந்தர கலந்திருத்தல் வேண்டும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு ஒரே ஒரு வழி, உள்ளத்தின் வாயிலாக அந்த மனதின் வாயிலாக நாம் இறைவனை உணர்வதற்கு முற்படுவதோடு மட்டுமல்லாமல் அவரை நெருங்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். அவ்வாறு நெருங்கி சென்று விட்டால் அவர் நம்மை தன்வசப்படுத்தி கொள்வார். அதுதான் அந்த இடத்துல ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இப்போ சில நேரங்களில் இந்த கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இறைத்தன்மையை அழித்து விடும். அந்த அழிக்கிறதுக்கான முதல் காரணம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கோபத்தின் போது நாம் எடுக்கின்ற எந்த முடிவுகளுமே சரியாக இருப்பதில்லை. இன்னொன்று, பொறுமையை இழந்து விடுகின்றோம், நிதானத்தை இழந்து விடுகிறோம், இரக்கம் என்பது மனதில் இல்லாமல் போய்விடுகிறது, அன்பு என்பது சுத்தமாக மறந்தே போய்விடுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மனதில் இறைவன் வாசம் செய்வது இல்லை. அப்போ கோபம் கொண்ட இடத்துல இறை சக்தியை நம்மால் அவ்வளவா உணர்ந்து கொள்ள முடியாது. இயற்கையாகவே நீங்களே யோசிங்க, ரொம்ப பாசமாக உங்கள் குழந்தைகளோட விளையாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது அந்த இடத்துல நீங்கள் அப்படியே மனசு லேசாக இருக்கும், அந்த நேரங்கள் கழிவதே தெரியாது. கடகட என்னடா ரெண்டு மணி நேரம் விளையாண்டுருக்கோமா குழந்தைகளோட அப்படின்னு நினைக்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு நிமிஷம் மாதிரி ஓடி இருக்கும். இந்த கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் கோபப்பட்டதீங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்னமோ பெரிய யுகம் மாதிரி தெரிஞ்சிருக்கும், அது போகவே போகாது. ஏன்னா அவ்வளவு வக்ரம், அவ்வளவு கோபம் மனதில் இருக்கும் போது நம்மிடம் அந்த இறைநிலையை பற்றி யோசிக்கவே முடியாது, அப்படியே போயிடும். அதனால தான்
இந்த கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர்த்து கொள்ளுதல் நலம் அப்படிம்பாங்க. அவ்வளவு சீக்கிரம் தவிர்த்து கொள்ள முடியுமா? எப்படி தவிர்த்து கொள்ள முடியும்? கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா தயவு செஞ்சு என்ன செய்யணும்னா அமைதியாக இருந்துடணும். மௌனம் ஒன்றே அதற்கு பெரிய தீர்வு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த கோபத்திலிருந்து படிப்படியாக நம்ம வெளியே வந்துட முடியும். ஒரு ஒரே ஒரு உண்மைங்க, இறைவனோட ஆசைப்படி இறைவனுடைய இச்சைப்படி தான் அவரோட என்ன நினைக்கிறாரோ அதுதான் இங்கே நடக்கும். மாறாக நம்ம சில விஷயங்களை கற்பனை செய்து கொண்டு இதை மாற்றி விடுவேன் அதை மாற்றி விடுவேன் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு நம்மளை சமாதானப்படுத்தி கொள்வதற்காக இருக்கலாம். அதாவது சுயமுயற்சி முயற்சி செய்தல் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சரி. இப்போ நம்மளால் எல்லாமே முடியும் அப்படிங்கும் போது உலகம் இந்த பூமியானது ஒரு திசையிலே சுழலுகிறது அல்லவா, அதை மாற்றி சுத்த வைக்க முடியுமா? முடியாது. அது இயற்கை, அது இறைவனுடைய இச்சை. அதே போல் தான் நம்ம வாழ்க்கையுமே. நமக்கென்று ஒரு கர்மா இருக்கிறது என்றால் அந்த கர்மத்தின்படி நம் வாழ்க்கையானது கண்டிப்பாக நகரும். அதில் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை. சில விஷயங்களை மாற்ற முடியாது அப்படின்னு இருக்குது. இயற்கையோட நிகழ்வுகளை நம்மால் மாற்ற முடியாது அப்படின்னு இருக்கும் பொழுது அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படித்தான் மனிதர்களிடமும். ஒருவருடைய குணம் இது என்று உங்களுக்கு தெரிந்துவிட்டால் அதை போய் மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொள்ளாதீர்கள். அவர்களாக மாறும் வரையிலே நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. அதுவரையிலும் அவர்களுடைய குணத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு தான் ஆகும். காலம் எல்லாத்துக்குமே பதில் சொல்லும். காலம் எல்லாத்துக்குமே பதில் சொல்லும். ஏன்னா இன்னைக்கு பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு மனிதனுடைய மனமானது மிருகமாகிவிட்டது. மிருகத்தன்மையை அடைந்து கொண்டு வருகிறது. பணம் எல்லாத்தையும் சாதிச்சிரும். எதை வேணாலும் பணம் கொண்டு வாங்கிவிடலாம் என்ற இருமாப்பு, அந்த கௌரவம், அந்த ஒரு எண்ணம் அப்படிங்கிறது மனிதர்களிடையே பரவலாக காணப்படுகிறது. பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல. சில பேர் அப்படியே பேசுகிறாங்க, பணம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, உலகத்தில் வாழ முடியாது. பா, பணம் வாழ்வதற்கு தேவை. ஆனால் நீங்கள் நினைத்தபடி நிம்மதியாக இருப்பதற்கு பணம் தேவையில்லை. ஓரளவுக்கு இருந்தால் போதும். அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். போட்டி போட்டியாக பதுக்கி வச்சுட்டு நீயும் திங்காமல் உலகத்துக்கு வந்து பயன்படாமல் போகிறதுல எந்த பலனுமே கிடையாது. அப்போ இறைவன் குறிப்பிடுவது, இறைவன் குறிப்பிடுகிறாரோ இல்லையோ, இறைவன் எதற்காக இதையெல்லாம் படைத்தார்? அனைத்து மனிதர்களும் சரி, அனைத்து உயிரினங்களும் சரி, எல்லா ஜீவராசிகளும் சரி, இதையெல்லாம் அனுபவித்து இன்புற்றிருக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட சில பொருட்களை சுயநலகத்துக்காக பயன்படுத்துவதோ பதுக்குவதோ ரொம்ப தவறான விஷயம். இந்த தூய எண்ணம் அப்படிங்கிறது மனசில் இருக்கணும். அந்த தூய எண்ணம் இருக்குது அப்படின்னா அவங்களோட செயல்பாடு அப்படிங்கிறதும் சரி, அவங்களோட சொல்லக்கூடிய சொற்களும் சரி, அவர்களுடைய எண்ணங்களும் சரி, எப்பொழுதுமே ரொம்ப தூய்மையாக இருக்கும். அவர்களிடம் அன்பை மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியுமே தவிர வேறு எதையும் பார்க்க முடியாது. அப்படி அன்பு வடிவமாக இருப்பவர்களிடம் இறைத்தன்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அந்த இறைத்தன்மை உங்களிடம் இருக்கிறதா என்று பரிசோதித்து பாருங்கள். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் அதை இன்னும் மெருகேற்றி கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே.